ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே, இந்த வீடியோவில் 2019 வருடம் டிசம்பர் மாதம் 25, 26, 27 இந்த 3 தேதிகளில் இந்த 9 கிரகங்களில் 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுக்கு கீழே வரப்போகுது. இப்போ இல்லை, யார் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா, சூரியன், சந்திரன், புதன், வியாழன், சனி, கேது, இந்த 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில், ஒரே வீட்டில் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லுவோம். தனுசு ராசியில் வரப்போகுது. இந்த ஒரே வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம், ஒரே நேர்கோட்டில் அவரவர்களுடைய வட்டப்பாதையில் ஒரே நேர்கோட்டில் இந்த 6 கிரகங்களும் நேராக ஒரே கோட்டில் வந்து நிற்க போகிறாங்க. இதை நிறைய இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அது அப்படி போயிடும், பெரிய பெரிய ராஜ்யங்கள் அழிஞ்சு போச்சு, ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட கிரகங்கள் வந்தபோது தான் உலகத்தில் பேர் அழிவுகள் ஏற்பட்டது என்றெல்லாம் செய்திகள் வருவதை நானும் பார்த்துருக்குறேன். தயவுசெய்து ஒன்றும் பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது, இல்லை 537 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது, 900 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது, இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நமக்கு யாருக்கும் வேண்டாம், விட்டுருவோம். இந்த கூட்டு கிரக நிலைகள் என்ன செய்யும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ டீல் பண்ணணும். இது எப்பொழுதாவது வந்து, இப்போ கூட பார்த்திங்கன்னா, இப்போ நாமெல்லாம் இங்கே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சிரியாவில் குண்டு மழை பொழியுது, அவங்க என்ன நினைப்பாங்க, 2019 ஆண்டு பெரிய மோசமான வருஷம், குண்டு விழுந்த வருஷம்னு கணக்கெழுதி வச்சு வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த உலகத்தின் பூமி உருண்டையில் எங்காவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு அழிவு என்பது எப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிட்டே இருக்குது. அப்போ இந்த கிரக கூட்டுக்கு அமைப்புனாலே என்ன நடக்கப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு கேடுபாடுகளோ செய்திகளோ ஒன்றும் இருக்காது. அதில் இன்னும் சொல்லப்போனால், சூரியனும் வியாழனும் ஒரு வீட்டில் ஒன்றா சேருதுங்கிறது பெரிய தவறு இல்லை. இந்த சூரியனோடு சேர்கின்ற கிரகங்கள் எல்லாரும் அஸ்தங்க தோஷம் அடைவாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான செய்தி உண்டு. ஆனால் அது எந்த டிகிரியில் இருக்கணுங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது அந்த டிகிரியெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு சொன்னால் ஏதோ உங்களுக்கு நான் சயின்ஸ் கிளாஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. சூரியனும் வியாழனும் ஒன்று சேரலாமான்னா அது ஒரு யோகம்னே சொல்கிறாங்க நம்மவங்க. அருக்கணம் மந்தனனும் கூடி ஒரு இடத்தில் இருந்தால் செருக்கு படைத்த மன்னவனாவான் என்று சொல்லுகிற பழமொழிகள் எல்லாம் உண்டு. இதையும் நம் முன்னோர்கள் கிரந்தங்களில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுபோல் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருந்ததுன்னா அமாவாசை பொழுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் அமாவாசை பௌர்ணமிங்கிறத வேறு ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் வச்சு தேடி பார்த்துக்க தேவையில்லை. ஜாதகத்தில் ஒரு கட்டத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தால் அந்த பிள்ளை அமாவாசையில் பிறந்ததாகவும், சூரியனுக்கு நேர் எதிர்கட்டத்தில் சந்திரன் இருக்கும்படியாக இருந்தால் அந்த பிள்ளை பௌர்ணமியில் பிறந்ததாகவும் பொருள். அதில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கிறாங்க. அதே போல் சூரியனும் சனியும் ஒன்றா இருப்பது மிகப்பெரிய தவறானா இல்லை. புளிப்பாணி ஜோசியத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் என்றெல்லாம் எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் உண்டு. அப்போ சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறதுலையும் பெரிய தவறுகள் குற்றங்கள் ஒன்றும் இல்லை. வியாழனும் புதனும் ஒன்றாம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே இருக்கலாம். ஒரு குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கைக்கு வரணும், நல்ல மனிதனாக இருக்கணும், பேர் புகழோடு வாழணும், மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டணும், இப்படிப்பட்ட நியதிகளுக்கெல்லாம் வியாழனும் புதனும் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பதுங்கிறது அவசியமே, அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் இந்த ஜாதகத்தில் வியாழனும் கேதுவும் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. இந்த வியாழன் கேது ஒரு இடத்துல இருப்பது தான் கேகல யோகம்னு பேர். இப்போ மொத்தமாக இவங்கள்லாம் ஒன்றா இருந்தால் நல்லதா, அதுதான் இப்போ நீங்கள் பயப்படுற பயம். அப்போ இந்த மொத்தமாக இவங்கள்லாம் ஒன்றா இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9 இடத்துல போய் இந்த மொத்த கிரகங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 9 இடத்துல போய் உட்கார்ந்ததுனால குரு பகவானுக்கு அந்த இடத்துல பலம் இருக்குது. சனியும் கூட 9 உட்காரலாம், தப்பு இல்லை. சூரியன் வந்து 9 இருப்பது சுமாரான விஷயங்கள். இந்த புதன் வந்து வியாழனோட சேர்ந்தது, கேது 9 இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. ஆக அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிரக கூட்ட அமைப்பு என்பது ஏற்கனவே தடுமாற்றத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிக தடுமாற்றத்தை கொடுக்கும், ஏற்கனவே செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு குறையும் கொடுக்க போகிறதில்லை. இதை பர்டிகுலராக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, நான் சுருக்கமாக 1-2 சொல்லிக்கிட்டு வரேன், கேளுங்க. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 9 இடத்தில் இத்தனை கிரகங்களும் ஒன்றாக இருப்பது என்பது, குருவோடு சேர்ந்து இருப்பது என்பது பெரிய குறைகளை கொடுக்காது, இருக்கிறது இருக்கிறபடியாகவே போயிட்டுருக்கோம். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று வரலாம், என்ன சார் இப்போ தானே சார் குரு பயிற்சி பலன்கள் வீடியோவில் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கெடுதலை சொல்கிறீங்களேங்கிற கேள்விகள்லாம் வரும். அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு இந்த 6 கிரகங்கள் நேர்கோட்டில் வருவது என்பது பெருத்த துன்பம் என்று நினைக்க வேண்டாம். ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 6 கிரகங்களும் 8 இடத்துல வந்து உட்காடுறாங்க. பொதுவாக சுபகிரகம் அசுபகிரகம் எல்லாம் 8 போய் மறைகிற போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகுதுன்னு அர்த்தம் பொசிஷன். அதுவும் 8 இடத்தை பொறுத்தளவு ஆயுள சொல்லுகிற இடம், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை, இன்னும் சொல்லலாம் பொருளாதார ஸ்தானத்துக்கு நேர் எதிரிடைன்னு சொல்லக்கூடியது, ரெண்டுக்கு நேர் எதிரிடம்,
மூணாம் இடத்துக்கு எதிரிடமாக இந்த எட்டாம் இடம் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய கெடுதலை பண்ணுமான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது பெட்டர். யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா கரெக்டாக குறிப்பான டாக்டரை பார்த்துக்கலாம். அந்த ரெண்டு மூன்று தினங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் எமோஷனல் ஆகாமல் இங்கே ஊர் சுத்த போகாமல் கோயில் குளம் போகிறேன், அங்கே போகிறேன், டூர் போகிறேன், இதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இதே மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து இந்த ஆறு கிரகங்களும் நேர்கோட்டில் வரக்கூடியதாக இருக்குது. இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் வாய் பத்திரமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை பார்க்கணும். கொடுக்கல் வாங்கல் நடத்துகிறவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனதை அடக்கி வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் பெரும் பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை கடகராசி நேர்களை எடுத்துக்கொண்டால் இந்த ஆறு கிரகங்களும் ஆறாம் இடத்துல வந்து உட்காடுறாங்க. ரோணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய இடத்துல இதில் வியாழ கிரகம் ஒருத்தனை தவிர மீது எல்லாருமே அங்கே உட்காரலாம். ஏன்னா கடகராசிக்கு யார் உட்காரக்கூடாது, சனி ஆறில் வந்தால் நல்லது, புதன் ஆறில் போனால் நல்லது, சூரியன் ஆறில் போனால் நல்லது. இப்படி இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தளவு எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இவைகளெல்லாம் மட்டுப்படக்கூடிய செய்திகளை கொடுக்கும். என்ன சொல்ல போகணும்னா இந்த இரண்டு மூன்று நாட்களில் ஏதாவது பழைய செய்திகள் பழைய வேலைகளை முடிக்க வேண்டியிருந்தால் நீங்கள் வேகமாக செய்ய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் போகலாம். அப்போது இந்த கடகத்திற்கு ஆறாம் இடத்துல இவங்க வந்ததுனால பெரிய தவறுகள் இல்லை. இதே சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இவங்கெல்லாம் ஐந்தாம் இடத்துல வந்து உட்காடுறாங்க. ஐந்தாம் இடம் என்பது பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம். இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களில் எமோஷனல் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் நீங்கள் வயிறும்புள்ளையுமா பார்த்துக்கிட்டு உங்களை நீங்கள் கவனிச்சிக்கிட்டால் போதும். மற்றபடி ரொம்ப அதிரி துடிச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் அங்கே ஒன்றுமே இல்லை. அதுபோல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவினங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அது நார்மலாக வரக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதை நீங்கள் சமாளிக்கத்தான் போகிறீங்க. இல்லை கன்னிராசின்னு எடுத்துக்கொண்டால் கன்னிராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்துல போய் இந்த ஆறு கிரக சேர்க்கை அமர்கிறது. நான்காம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், வாகன பிராப்தம், தாய் இடம் என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த ரெண்டு மூன்று நாட்களில் வீடு, மனை, வாசல் வாங்குறத தள்ளி போடலாம், டூர் போகிறத தள்ளி போடலாம், புதுசாக வாகனம் வாங்குறத தள்ளி போடலாம், வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறத தள்ளி போடலாம், இல்லை வந்து அம்மா கிட்ட பேசுகிறது, நீண்ட தூரத்திலிருந்து செய்தி பரிமாற்றங்கள், இல்லை தாயை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது, இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டுக்க வேண்டியதானே. இதில்னு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மூன்று நாட்களில் என்ன குடிமொழிக்க போகுது அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை துளாராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல போய் இந்த எல்லோரும் சேர்றாங்க. தைரிய வீரிய பராக்கிரமத்தை சுட்டி காட்டக்கூடியது மூன்றாம் இடம். நீங்கள் தைரியமாக சில வேலைகளை பண்ணணும், இதுவரைக்கும் ஒத்தி போட்ட வேண்டான்னு நினச்ச செய்ய முடியாமல் தள்ளி போன இப்படி அநேக சம்பவங்கள், அநேக காரியங்களை இந்த இரண்டு மூன்று நாட்களில் செய்வதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுபோல் விருச்சகம்னு எடுத்துக்கொண்டால் அவளுக்கு ரெண்டாம் இடத்துல போய் இந்த கிரகங்கள்லாம் உட்காடுறாங்க. இந்த ரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பேசுறது, கையெழுத்து போடுறது, பேப்பர் ஒர்க் பண்ணுறது, இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசியே வாழ்க்கையை தள்ளக்கூடிய அட்வொகேட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இதில் சில தோல்விகள் ஏற்பட்டு போகலாம். இந்த இரண்டு மூன்று நாட்களில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை டீல் பண்ணாமல் கொஞ்சம் ஒத்தி போட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதே வந்து இந்த கிரகங்கள் ஒரு மாதம் ஒன்றா இருக்க போகுதுன்னா தாங்க நமக்கெல்லாம் பிரச்சனை. இது மொத்தமே இருக்கக்கூடியது 25, 26, 27 மூன்று நாட்கள். அந்த மூணு நாட்களையும் கூட விசேஷமான தினங்களாக வருது. ஒன்று அனுமன் ஜெயந்தியாக வந்துடும், இன்னொன்று வந்து அமாவாசையாக வந்துடும், இன்னொன்று வந்து சந்திர தர்சனமாக வந்துடும். ஆக இதில் ஒரு பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. அதே போல் தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் ஜென்மத்தில் வந்து இந்த ஆறு கிரகங்களும் உட்கார்ந்துருக்கு. ஒரு மாதிரி மண்ட குழப்பமாக இருக்கலாம், என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணுது, மனசு பயப்படுது, சந்தர்ப்பம் சரியில்லை, எதிராளி சரியில்லை, இப்படிங்கிற சில தோற்றங்கள் அந்த ரெண்டு மூன்று நாட்களில் தெரிய வரலாம். இதை நீங்கள் சமாளிச்சிக்கலாம். ரெண்டு மூணு நாட்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டுடுங்க. மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து இந்த ஆறு கிரகங்களும் ஒன்று சேர்றாங்க. இந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம்னு சொல்கிறது. ஒரு காரியம் பண்ண போனால் 5 ரூபா செலவாகிற இடத்துல 10 ரூபா செலவாகும். இதை காரியமே பண்ணாமல் விட்டுடுங்க. மூன்று நாள் தானே, இந்த மூன்று நாட்களில் பெருசாக நீங்கள் பட்ஜெட் போட்டு திட்டங்கள் தீட்டி உழைப்பாற்றலை கொட்டி புதிய உத்வேகத்தில் புதிய தொழில் பண்ண போகிறது, புதுசாக ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டால் எல்லாம் சரியாகும். அதுபோல் கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. இந்த 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது பொதுவாக சிறப்பு தான். 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் உட்காந்தாச்சுன்னா இயற்கையே வசப்படும் என்று சொல்லக்கூடிய உருளை யோகம் கிடைக்கும்னு சொல்கிற வாய்ப்பெல்லாம் உண்டு. அதே மாதிரி தான் 11ஆம் இடத்துல உபஜய யோகம், வசுமதி யோகம்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. ஆக இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்கள் ஆறு பேரும் மூன்று நாட்கள் 25, 26, 27 டிசம்பர் 2019 ஒன்று சேர்றதில் எந்த நஷ்டங்களும் எந்த குறைகளும் நிச்சயம் வரப்போகிறதில்லை. மீனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல போய் இவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு சில பேர்களுக்கு ஞானம் பிறக்கிற மாதிரி பேசுவீங்க, தத்துவம் பேசுவீங்க, எனக்கு கல்யாண வாழ்க்கை பிடிக்கலை, வீட்டோட இருக்க பிடிக்கலை, எனக்கு வெறுப்பாக இருக்குது, சன்னியாசியாக போகலாமான்னு தோணுது. இறைந்து பத்தில் இருவர் கூடின் முனிவனாவான், இருவரோடு ஒருவர் கூடி மூவராயின் முனிவனாவான்னா. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அந்த ரெண்டு மூன்று நாட்களில் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிரகநிலைகள் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குது, இல்லை 7-8 மாசங்கள் இருக்க போகுதுன்னு சொன்னால் தான் ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிரகாசமாக பயந்து போய் சிலதெல்லாம் செய்யணும்.
ஆனால் 2-3 நாட்களில் யாருக்கும் எந்த குடிமொழியும் போகிறதும் இல்லை, பேசாமல் விட்டுற வேண்டியதானே. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிற இடங்கள்லாம் இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசிகிட்ருக்குறாங்க. பயத்தில் பேசுகிறவங்க, அக்கறையில் பேசுகிறவங்க, நல்லது நடக்குமாங்கிற ஆதங்கத்தில் பேசுகிறவங்க, இப்படிப்பட்ட அநேக பேர்களிடம் இந்த செய்தி என்பது இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட மனசில் உள்வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னோடய வேண்டுகோள், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவுக்கு வாங்க. 3 நாட்களில் என்னென்ன முடிவாடப்போகிற போது, 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 3 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒத்தி போட்டுக்கிட்டால் என்ன நட்டமாக இருப்போகுது? 3 நாள் லீவை போட்டுருவோம், பேசாமல் இருப்போம், இல்லை செய்கிற காரியத்தை மட்டும் செய்வோம், புது காரியத்துக்கு போகாமல் இருப்போம். இப்படிங்கிற மாதிரி போயாச்சுன்னா, இந்த 25, 26, 27 December 2019 அரியதொரு கிரக நிலைகள் என்று ஆபத்தான செய்திகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்திகளை நீங்கள் பெருசாக மதிக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டு சிம்பிளாக வாழ கற்றுக்கோங்க. ஒரு ஜோசியராக நான் சொல்கிறேன், உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கொடுக்கக்கூடியதோ ஆபத்தை கொடுக்கக்கூடியதாகவோ இல்லை, பயம் கொள்ள தேவையில்லை. வாழ்க வளமுடன், வாழ்த்துகிறேன், நன்றி, வணக்கம்.